ரி ஆற்றில் இதுவரை தண்ணீர் வராததால் தஞ்சை மாவட்டம் திருவடை மருதூர் சுற்றுவட்டார பகுதிகளில் ஆடி பதினெட்டு திருவிழா கொண்டாடப்படுமா என மக்கள் மத்தியில் கேள்வி எழுந்துள்ளது இதுகுறித்து விவசாயிகளுடன் நமது செய்தியாளர் விக்னேஷ் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம் காவிரி ஆற்றை புனிதமாக எண்ணி ஆண்டுதோறும் விழாக்கள் எடுத்து சிறப்பு செய்வது இந்த தஞ்சை டெல்டா பகுதிகளில் சிறப்பு வாய்ந்த விழாவாக கொண்டாடப்படுவது ஆடி பதினெட்டு பெருவிழா நாளைய தினம் தமிழகம் முழுவதும் குறிப்பாக தஞ்சை மாவட்டத்தில் தஞ்சை டெல்டா மாவட்டத்தில் ஆடி பதினெட்டு பெருவிழாவானது வெகு விமரிசையாக கொண்டாடப்படும் இந்த நாளில் காவிரி ஆற்று தண்ணீரை கடவுளாக எண்ணி அதற்கு சிறப்பு பூஜைகள் செய்து வழிபடுவது வழக்கம் ஆனால் தற்போது மேட்டூர் அணையில் இருந்து தண்ணீர் அதிக அளவில் திறக்கப்பட்டும் அது இருந்து தண்ணீரானது திறக்கப்பட்டும் போதுமான அளவு காவிரி ஆற்றில் தண்ணீர் திறக்கப்படாததன் எதிரொலியால் கடைமடை பகுதியாக இருக்கக்கூடிய திருவடைமருதூர் சுற்றுவட்டார பகுதிகளில் இருக்கக்கூடிய இந்த காவிரி ஆற்றுப் பகுதிகள் தற்போது வரை வரண்டே இருக்கிறது குறிப்பாக இந்த ஆடி பதினெட்டு பெருவிழா கொண்டாடுவதற்கு மக்கள் தயாராகி அந்த படித்துறைகளை சுத்தம் செய்யும் பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர் ஆனால் தற்போது வரை இந்த காவிரி ஆற்றில் தண்ணீர் வராததால் நாளைய தினம் ஆடி பதினெட்டு பெருவிழாவானது கொண்டாடப்படுமா என கேள்வியுடையவே இந்த மக்கள் இருந்து வருகின்றனர் குறிப்பாக சொல்ல வேண்டுமேயானால் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னரே கல்லணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்ட போதிலும் போதுமான அளவு காவிரி ஆற்றில் தண்ணீர் திறக்கப்படாததன் எதிரொலியால் தற்போது வரை தண்ணீர் இது இந்த காவிரி ஆற்றிற்கு வரவில்லை மேலும் இந்த காவிரி ஆற்றை நம்பி இருக்கக்கூடிய இந்த பகுதி விவசாயிகள் தண்ணீர் வராததன் எதிரொலியால் மிகுந்த கவலை அடைந்துள்ளனர் இது குறித்து நமது இடையே நம்மிடையே ஒரு விவசாயி இருக்கிறாங்க அவங்கள்ட்ட கேட்போம் ஐயா வணக்கம் தற்போது வர இந்த காவிரி ஆற்றில் தண்ணி வரல இதனால் நீங்கள் என்ன சொல்ல சார் மிகவும் வேதனை அளிக்கிறது மேட்டூர் அணை அதிகமாக நீர் கொண்ட பகுதியாக இன்றைக்கு திகழ்கிறது கல்லணை திறந்து மூன்று நாளாகியும் இன்றைக்கு கல்லணையிலிருந்து எண்பது கிலோமீட்டர் உள்ள இந்த பகுதிக்கே தண்ணி வில்லை என்றால் கடமடை பகுதிக்கு எப்படி இவர்கள் தண்ணீர் சென்று கொள்வார்கள் என்று எங்களுக்கு தெரியவில்லை நாளைக்கு ஆடிப்பெருக்கு அற்புதமான நாள் இந்த நாளை தமிழர்கள் ஒரு திருநாளாக கொண்டாடுகிறார்கள் நாங்கள் நிற்கிற பகுதி காவேரி பகுதி இந்த பகுதியிலே நாளை இருபத்தை இருபத்தைந்தாயிரம் மக்கள் இந்த பகுதியிலே கூடிய ஆடிப்பெருக்கை கொண்டாடுவார்கள் இதெல்லாம் சாத்தியமாக என்று தெரியவில்லை இந்த அரசு கொள்ளிடத்திலே ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் கண்ணடியை திறந்து விடுகிறது காவிரி ஆற்றிலே கூடுதல் நீரை பெற வேண்டும் என்று நாங்கள் எல்லாம் இந்த விவசாயிகள் படுவை விவசாயிகள் எல்லாம் சேர்ந்து மூன்று நாளாக ஆட்சியர் சாராட்சியர் மற்றும் தாசதார் அவர்களிடம் தொடர்பு கொண்டு அதிகாரிகளிடம் தொடர்பு கொண்டு நாங்கள் பேசி வருகிறோம் நாளை காலை தண்ணி வரும் என்று சொன்னார்கள் இருவரும் தண்ணி வரவில்லை நாளைக்கு வருகிறதா என்று எங்களுக்கு தெரியவில்லை மிகவும் வெக்கமாகவும் வேதனையாகவும் இருக்கிறது இயற்கை இப்படி ஒத்துழைப்பு கொடுத்த பொழுது எங்களுக்கு மிகவும் சங்கட்டமாக இருக்கிறது விவசாயி சொன்ன மாதிரி ஆண்டுதோறும் இந்த காவிரி பகுதிகளில் மிக விமரிசையாக கொண்டாடக்கூடிய விழா தான் இந்த ஆடி பதினெட்டு பெருவிழா இந்த ஆடி பதினெட்டு பெருவிழாவை பொறுத்த வரைக்கும் ஒரு இருபத்தைந்தாயிரம் பேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காவிரி கரை பகுதிகளிலேயும் அந்த படித்துறையில் நின்று இந்த காவிரிக்கு வழிபாடு செய்வாங்க இந்த இதுவரை இந்த தண்ணீர் வராத எதிரொலினால் நாளைக்கு இந்த விழா நடக்குமா என்று கேள்வியோடையும் அந்த மக்கள் இருக்கிறாங்க இது இது ஒரு பருவம் இருக்க இந்த காவிரியில் முழுக்க தண்ணீர் வந்தால் மட்டும்தான் குளங்கள் நிறையும் வறண்டு இருக்கக்கூடிய குளங்கள் நிறையும் ஏரி நதிகள் நிறையும் இதை வச்சு தான் நிலத்தடி நீர் மட்டமானது உயரும் மேலும் விவசாய பணிக்கு இந்த நீரை வச்சு தான் அடுத்த கட்ட விவசாய பணிகள் மேற்கொள்வார்கள் இந்த அடிப்படையில் இந்த கல்லணையில் இருந்து விடக்கூடிய நீரின் அளவை உயர்த்தி காவிரியில் போதுமான அளவு தண்ணீர் திறந்து விட வேண்டும் மேலும் உடனடியாக தண்ணீரை திறந்துவிட வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர் நியூஸ் செவன் தமிழுக்காக திருவிடை மருந்து விக்னேஷ்